இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. சகலம் உண்டாக்கப்பட்டது என்றும் அவரால் எல்லாம் உண்டாக்கப்படவில்லை. அவர் இந்த பூலோகத்திலே நம்மை போல் ஒரு மனிதனாக அவதரித்து வந்தார். அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மறைத்து வைக்க பிரயாசப்பட்டும் மறைக்க முடியவில்லை. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆனால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
இயேசு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு. ஆமேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் சத்தியமுமாகவே பூலோகத்தில் வந்து நம்முடைய கிருபையினாலும் நம்முடைய சத்தியத்தினாலும் ஆண்டவர் வழிநடத்துகிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன், எங்கள் அருமை இரட்சகர் இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக வந்து நாங்கள் பணிகிறோம் அப்பா. உங்கள் பொற்பாதத்திலே நாங்கள் பணிகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அல்லாமல் எங்களுக்கு நம்பிக்கை ஏது? நீர் அல்லாமல் எங்களுக்கு வாழ்வு ஏது அப்பா? நீர் ஒருவரே எங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. ஜீவனுள்ள ஆண்டவராக எங்கள் மத்தியில் எங்களோடு எப்பொழுதும் வாசம் பண்ணும்படியான ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே ஆதாரமானவராக இருக்கிறீங்கப்பா. உம்முடைய பாதத்தில் வந்து பணிகிறோம் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குத்தாசிமரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசிமரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, எண்ணங்கள் ஏறெடுப்பே. நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. என் கா
சர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இடக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய செவிகளும் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே உட்காருவோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆமேனா. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தரை தேடுகிற இருதயங்கள் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். முடிய இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னார். ஆமேன். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னார். ஆமேன். உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயத்தையே கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார் என்று ஆமேன் யோவேல் தீர்க்கதரிசன வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு மைமுண்டாவதாக. அவர் அல்லவோ நமக்கு தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்த நாள் முதலாக இந்நாள் வரையிலும் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுத்து சுகத்தையும் கொடுத்து பலனையும் கொடுத்து நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தி வந்திருக்கிறவர். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தருக்கே மைமுண்டாவதாக. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையுள்ள வார்த்தையாக. அவர் வார்த்தையிலே இதுவரையிலும் நம்மை கைவிடாத தேவன். ஆமேன், அல்லேலூயா. அவர் தேவன், அவர் தேவன், தேவாதி தேவன். அவர் கர்த்தர், அவர் கர்த்தாதி கர்த்தன். அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. ஆமேன், அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக, சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறவராக, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக. ஆமேன், அல்லேலூயா. அவருடைய வல்லமையின்படியே சகலத்தையும் நடத்தி கொண்டு வருகிறவருமான கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அவர் தேவன், பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிகளில் மத்தியிலே மாசம் பண்ணுகிற கர்த்தரவர் துதிகளுக்கு பாத்திரமாக இருக்கிறார். முழுமையாக ஆமேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பதே அவருடைய எதிர்பார்ப்பின் காரியம். ஆமே, நம்முடைய தேவன் அந்த மாதிரி முழு இருதயத்தோடு தான் அவரிடத்துல வரும்படியாக நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியாக நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆமே, நிரப்பட்டும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர பல பல தட பவ க பல தட பவ ட பவ ட மம கபா. ஆமேன், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பாபா ராபா சிவதர பரவர பாபா கபலவலவா. ஆமேன், அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிற கர்த்தர் அவர் துதியை பொறுத்த மட்டிலும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா. இந்த உதடுகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே உயர்த்த, மகிமைப்படுத்த, உம்மை எப்பொழுதும் துதிக்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். அப்படி எங்கள் சரீரமும் எங்கள் சிந்தனையும் எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உமக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக இந்த காலை நேரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்.
செய்து வைக்கப்பட்ட ஒரு சிலை அல்ல, அவர் ஒரு பொம்மை அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எந்த இடத்திலும் இயேசு என்ற நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு இடத்திலும் அவர் வந்து அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆமேன். அவர் வாக்கு பண்ணினபடி நிச்சயமாக நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை நாம் உணரும்படியாக நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக திறந்து வைப்போம். அவருடைய பிரசன்னமே நமக்கு இன்றைய ஆசீர்வாதம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான பெரிய தேவை. ஆகவேதான் அவருடைய முகத்தை தேடி அவருடைய பாதத்தில் ஓடி வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் ஆமேன் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள் முழு இருதயத்தோடும். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் ஒருமனமாய் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் தேவன் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக. ஆமேன் அல்லேலூயா, ஆமேன். தேவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ லார்ட். ஆமேன் அல்லேலூயா, 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 ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினது என்னவோ பரிபூர்ண ஜீவன் தான். எதிலும் குறைவுபடாதபடியாக நிறைவான வாழ்வு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். ஐ ஹவ் கம் டு கிவ் யூ அபண்டன்ட் லைஃப் என்று அவர் நிறைவான வாழ்வைத்தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகளை நிமித்தம் நாம் எதிர்நீச்சல் போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாம் ருசித்து பார்ப்பதற்காக அநேக சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. சவாலான சூழ்நிலைகள் அதையெல்லாம் நம்ம தாண்டி வரும்படிக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமேன். நம்முடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் இது எல்லாவற்றையும் கூட தாண்டி வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் மேலே நாம் முழுமையான நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக அவரே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார்.
நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நமக்கு பரிகாரத்தை கொடுத்து வழி நடத்துகிற கர்த்தருமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. I am the Lord that healeth you. I am the Lord your healer. I send my word and heal all diseases. I am the Lord your healer. Hallelujah. Amen. அவர் நம் பரிகாரியாகிய கர்த்தர். Amen. Hallelujah. அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஆகவேதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சவாலான எல்லா சூழ்நிலையிலும் பரிகாரம் கொடுத்து நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை காத்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நம்மை முழுவதுமாக நிரப்பி இருக்கும் போது ஆமேன். அவருடைய கரத்தை இறுக பிடிப்போம், அவருடைய கரத்தை இறுக பிடிப்போம். ஆமேன். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் கதவை அடைத்தார், தேவன் அதையே திறந்தார். மனிதர் கதவை அடைத்தார், தேவன் அதையே திறந்தார். மானிடர் உள்ளங்கள் மாறும், இயேசு என்றும் மாறா. இயேசு என்றும் மாறா, எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய அருளை பொழியும். ஆமாண்டவரே, Thy grace is all sufficient for in all our days, O God. Surely that you have promised to be with us. Amen. Hallelujah. It is all sufficient, O God, Thy grace. Amen. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவைக்கும், எங்களுக்கு போதுமானதுமாக இருக்கிறதப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. யேகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யேகோவாராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் புகழால் சுகமானோ. யேகோவா சம்மா என் கூட எல்லாம் சந்திப்பி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகீம் சிருஷ்டிப்பின் தேவனே,
இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக ஆமென். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அவருடைய பாதத்திலே ஒரு முறையாக அர்ப்பணிப்போம். இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என்னில் எவ்வளவன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உமையே தந்தீர், உம் அன்புக்கு இருக்கிறவர். எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் முழுமையாக உங்களை நம்பி இருக்கிறோம். எல்லாம் இயேசுவே என்று எங்கள் இருதயத்திலே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எல்லாம் இயேசுவுக்கே என்றும் எங்கள் இருதயத்திலே உமக்கு முன்பாக வந்து அர்ப்பணித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, ஜீவன் கொடுத்துருக்கிறீங்க, சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, பலத்தை கொடுத்துருக்கிறீங்க. எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பில் ஒத்தாசை பண்ணி நடத்துகிறீங்க. குடும்ப பொறுப்பில் இருக்கிறதான மக்களுக்கும், வேலை செய்கிற மக்களுக்கும், எந்த தொழிலில் இருக்கிற மக்களுக்கும் கர்த்தர் நீங்கள் கூட இருந்து கடந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் ஒத்தாசையாக இருந்து இதுவரையில் நடத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா, இந்த மாதத்திலேயும் உங்கள் கிருபை வேணப்பா, உங்கள் மகிமையான பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. நீங்கள் நடத்தணுமே ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தருடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நம்முடைய வருகைக்கான உண்மையான ஆயத்தத்தோடு இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்த கர்த்தர், கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதித்த கர்த்தர், ஆண்டவரே எங்களுக்கு போக்குவரத்து எல்லாவற்றிலும் துணையாயிருந்து காத்து கொண்ட கர்த்தர், அப்பா எந்த தேவைக்கும் நீர் போதுமானவராக இருந்து நிறைவாக தேவைகளை சந்தித்து நடத்தியிருக்கிற கர்த்தர். ஆகவே இனிமேலும் அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலேயே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். உம்முடைய நிறைவான நீங்கள் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களினாலே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் பார்க்குறீங்கப்பா. உடைய நன்மையும் கிருபையும் ஜீவன நாளெல்லாம் தொடரும்படி செய்யும். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அப்படி கர்த்தருடைய வசனத்தை எழுந்து நின்று நாம் வாசிப்போம். ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசாயா தேங்க்யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட். ஏசாயா 55 அதிகாரத்தில் உள்ளதான வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும்
தண்ணீர் லண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன்னை தேவனாய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு வரவேறும். அவர்களை மேன்மை பார்க்கிறார். அவரை சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்து இருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியும் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடியும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. அது நம்ம அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே அவருடைய தேவ சமூகத்தில் வந்து அவருடைய கிருபையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதத்தில் வந்து அவர் எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி சிந்திக்கிறோம். எவ்வளவாக நமக்கு ஒத்தாசை பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சங்கீதக்காரன் சொன்னதற்கு போல, எனக்கு ஒத்தாசி வந்த பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு எல்லா ஒத்தாசையும் வரும் என்று சொல்லி அவருடைய கரத்திலிருந்து நமக்கு எல்லா ஒத்தாசையும் நமக்கு அனுதினமும் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு அதுக்குரிய பலன்களை, அற்புதங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்களை ஆன சுதந்திரித்து கொண்டவர்கள் நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த நான் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அப்படி நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இந்த மனுஷன் தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார். எப்பவும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தன்னுடைய இருதயத்தை அப்படி ஆயத்தம் பண்ணினதான மனுஷன். அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நாட்களிலேயே அந்த மனுஷர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமும் உற்சாகமும் இருந்திருக்கிறது என்பதானால், இது புதிய ஏற்பாட்டில் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர்
அவர் இப்பவும் அவர் மரித்தோழந்து உயிரோடு எழுந்தவராக நம்மத்திலே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால இப்போ சரியான நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். சீஷர்கள் வந்து இப்போ தோமாவை பொறுத்த மட்டிலும் நாம் நினைக்கிறோம், யோவான் 20 வாசிக்கும்போது தோமாவை வந்து சொன்னாராம், நான் அவரை கண்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன், அவருடைய காயத்தை பார்க்கணும், அவருடைய விலாவிலே என் விரலை நான் போட்டு பார்த்து அப்போ தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி சொன்னதாக அந்த சீஷர்கள் இடத்துல சொன்னதாக அறிகிறோம். அதாவது பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசுவானவர் வந்து முதல்ல காட்சி கொடுத்தார். அதனால் இயேசுவானவரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சீஷர்கள் எல்லாரும் சொன்னார்கள். அந்த நேரத்தில் தோமா அங்கே இல்லையாம். அதனால் தோமா வந்த பிறகு சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்ன உடனே, சரி ரைட்டு பரவாயில்ல டோன்ட் மைண்ட் என்று சொல்லி அவன் சிம்பிளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இல்லை தோமா. தோமஸை பொறுத்த மட்டும் அவர் சரி அது இருக்கட்டும் பரவாயில்லை என்பது போல எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதனாக இல்லை. அவரை பொறுத்த மட்டிலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு தெளிவு உள்ளவராக இருக்கும்படியான ஒரு தீர்மானத்தோடு அவர் சொல்கிற வார்த்தை தான், நான் அவருடைய விழா காயத்தை அவர் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவர் விராவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் உண்மையாகவே தோமாவை பற்றி பொதுவான நம்ம அறிந்திருக்கிறபடி இது ஒரு விசுவாச குறைவான காரியம் என்பதாக நம்ம சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம என்ன செய்திருப்போம், சரி டேக் இட் ஈஸி என்று சொல்லுகிற பாலிசியில் அவங்க சொன்னாங்க, சரி சரிப்பா இருக்கட்டும் அவர் வந்தாரா பார்த்தா அவர் தரிசனமானாரா என்ற அளவிலே சிம்பிளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, ஒருவேளை அந்த மனப்பான்மையோடு இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசுவானவர் மரித்தோழந்து உயிரோடு எழுந்தார் என்கிற இந்த காரியம் அது என்னால் முடியவே முடியாதுப்பா, என்னால் நம்பவே முடியாதுப்பா, எப்படிப்பா அவர் உயிரோடு வந்துட்டார்ன்னு சொல்லி சொல்கிறீங்களே என்று சொல்லி அவன் சொன்ன வார்த்தை உண்மையாக தேவனை பற்றிய ஒரு தெளிவான அறிவு பெற்றுக்கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே ஆண்டவரை பற்றிய அறிவு பெற்றுக்கொள்ளும்படியான வாஞ்சையின் நிமித்தமாக நான் அந்த காயத்தில் என்னுடைய விரலை போடணும், அதே மாதிரி என்னுடைய கையை எடுத்து அவருடைய விழாவில் போடணும், அப்போ தான் நான் நம்புவேன், அப்போ தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அப்போ தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி சொன்ன உடனே இந்த வார்த்தை சொல்லும்போது இயேசுவானவருடைய காட்சி அப்போ பக்கத்தில் அவர் இல்லை தான், அவர் அப்போ பக்கத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்களுக்கு தரிசனம் மறுபடியும் அந்த அறைக்குள்ளே வந்து தரிசனமான போது தோமாவை பார்த்து, என்ன தோமா நீ சொன்ன விரலில் வந்து காயத்தில் போட்டு பார்க்கணும்னு பார், இங்கே பார் கையில் பார் என்னுடைய காயத்தை பார் என்று சொல்லி அந்த காயத்தை காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காயத்தை பார்க்கும்போதே அவனுடைய இருதயத்தில் உடைக்கப்பட்டவனாக அவன் உடனே ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டான். அதாவது சாரி என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட ஏற்படலை. நான் உண்மையாக இன்றைக்கு நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் சொன்ன வார்த்தை, ஆனாலும் நான் சொன்னதை கவனித்து கேட்டு நீங்கள் வந்து இப்போது அந்த மாதிரி என்னுடைய காயத்தில் பாருன்னு சொல்லி காட்டுறீங்களே, அப்படியானால் நீங்கள் என் மேல் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் தன் இருதயத்தை உடைத்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதான் கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். நம்ம தேவனை தேடுகிற விஷயத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவர் ரொம்ப தொலைவில் இருக்கிறார், அவர் காதுக்கு மந்தமானவர் போலவும், அவர் கேட்குறதுன்னு சொன்னால் ஆனால் ரொம்ப சத்தமாக கூப்பிடணும் என்பது போலவும் நம்ம யோசிக்கிறோம். அதாவது பாகாலின் அந்த விக்கிரகங்கள் பலி செலுத்தினவங்க, பாகாலுக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தவங்க, அவங்க செய்த காரியம் என்னென்னா, கொட்டு மேளங்களையெல்லாம் வேக வேகமாக கொட்டுகிறார்கள். நல்ல கொட்டு மேளங்களை கொட்ட கொட்ட அது கொட்டுகிற வேகத்திலேயே நிச்சயமாக ஒரு நம்ம நிலைமையை மறந்து ஆட்டங்கள் வருகிறது. கொட்டு மே கொட்டுகிறவங்க கொட்டும் போதே பார்க்கும்போது தானாகவே இயற்கையாக நமக்கு அந்த சத்தத்தை கேட்டோடனே ஆட்டம் வருது. அந்தபடியான ஆட்டங்களின் மூலமாகத்தான் நாம் தேவனிடத்தில் ஏதோ கிட்டி வருகிறது போல நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வருகிறது. இது வந்து நமக்கு மாம்சத்தின்படியான உணர்வு. மாம்சத்தின்படியே தான் நம்ம அப்படி கிட்ட போ அவரை கிட்ட சேர்வதற்கு இதுதான் நமக்கு இது வழி என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருந்ததான அவருடைய அவரும் நம்மை போல ஒரு மாம்சத்தின்படி வந்த ஆண்டவர் தான். அவர் மாம்சத்தின்படி வந்து அவர் வாழ்ந்து அப்படி மாம்சத்தின்படியாக வந்து நம்மத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லும்போது, அவர் உடைய காலத்திலெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எதுவும் கிடையாது. பாட்டு பாடினார், அவர் பாட்டு பாடியிருக்கிறார். ஆனால் அவருக்கு தாளம் போடுறதுக்கெல்லாம் அவருக்கு வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய காலத்துலேயும் எல்லா மக்களும் பாடுகிற போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லுகிற விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் கருவியில் ரிதம் போட்டுவிட்டால் நல்ல வேக வேகமாக தாளங்கள் போட முடியும். அதனால் வேகமாக உற்சாக அதை நம்ம ஆட்டம் வருகிற அளவுக்கு பாட்டுகள் பாட முடியுது. இப்போலாம் நமக்கு அந்த தாளங்கள் நிமித்தம் நமக்கே ஆட்டம் வருது. வீட்டில் சர்ச்சில் உட்கார்ந்தா கூட நமக்கு சரீரமே அப்படியெல்லாம் ஆட்டம் வருது. அந்த அளவுக்கு நம்முடைய அந்த உணர்வு, அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும்படியான அளவுக்கு ஸ்திரீகள் இருக்குது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடணுமாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை அவரை தேடுகிற நேரத்தில் கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அதாவது உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் ரெண்டாவது வசனம். தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இது அதாவது நேசர் சொன்ன வார்த்தை. நேசர் வந்து என்ன செய்தாராம், கதவை தட்டினார். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயம் விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் மன பிரியமே, என் புறாவே, உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் நிறையும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அதாவது வெளியிலே கதவை தட்டி கொண்டு நிற்கிறார் நேசர்.
என்ன அவருடைய கண்டிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நைட் டைம் இரவுலே தூறல் இருக்குதான், அதனால் தலைமயிர் தூறல்னால் நனைந்திருக்கிறதாம். ஆகவே இந்த மாதிரி நான் ஒரு நெருக்கமான நேரத்தில் வந்திருக்கிறேன். ஆகவே அவர் மணவாளியை பார்த்து கதவை திற என்று சொல்லி தட்டினாராம். ஆனால் கதவை தட்டி கொண்டிருக்கும் போது அவள் மணவாட்டி இத்தனைக்கும் அவள் உள்ள அறைக்குள்ளே இருக்கிறாள். ஆனால் அவளுடைய கண்டிஷன் என்ன என்று பார்க்கும்போது 3வது வசனம் சொல்கிறது, என் வஸ்திரத்தை நான் கலர்ச்சி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்பைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் இதெல்லாம் எப்படிப்பட்ட எக்ஸ்கியூசஸ் எல்லாம் வருது பாருங்கள். தேவன் வந்து கதவை தட்டுற நேரத்தில், அவர் வந்து கூப்பிடுகிற நேரத்தில், அவருக்கு கதவை திறக்க வேண்டிய ஒரு இருதயமாக இல்லாமல் அவர் சொல்லுகிற காரியம், நான் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், சரி, நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், அதை திரும்பவும் உடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது. ஆக இரவு நேரம் படுக்கைக்கு ஆயத்தம் பண்ணி விட்டேன், ரைட்டு. ஆனால் நேசர் வந்திருக்கிறார், அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார், அவர் வந்து வரணுங்கிற மாதிரியான ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு தானே எல்லாம் ஆயத்தமும் பண்ணியிருக்கிறாய். ஆனால் அவர் பக்கத்தில் வந்து கதவை தட்டினா இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லி, வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டேன், அதனால் நான் மறுபடியும் எப்படி வஸ்திரம் போட முடியும் என்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவள் கதவை திறக்கவில்லையாம். ஆனால் அவர் என்ன செய்தாராம், நேசர் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஆமா, அவர் வந்து கையை நீட்டினார், அந்த கதவு துவாரத்தின் வழியாக அப்படியே கையை நீட்டினாராம். அப்படி நீட்டின பார்த்து கையை பார்த்துக்கிட்டு கூட உள்ள வந்து அவ பொங்குகிறார். அதை பார்த்துட்டு நேசர் வந்திருக்கிறார், கதவை தட்டினார், தட்டினார்ங்கிறது ஒரு குதூகலம்தான். அவர் கையை உள்ளே விடுகிறார், இன்னும் கொஞ்சம் உற்சாகம்தான், இன்னும் அதிகமாக தான் உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. இப்பதான் கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. டைம் ஓவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ தேவனை தேடுகிற விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை எப்படி இருக்குது பாருங்க. அவர் வந்து நான் பணியில் நனைஞ்சிருக்கிறோமா, இந்த மாதிரி தூரல் நிமித்தம் நனைஞ்சு போய் வந்திருக்கிறேன், கதவை தேர என்று சொல்லி அவர் தட்டுறாருன்னு சொல்லிக்கிட்டு அவர் தெரிஞ்சிருந்தும் கதவை திறக்காம, அதுக்கு பிறகும் அவள் கதவு இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி கதவை திறக்கிறதுன்னு எல்லாம் யோசனை பண்ணி லேட் பண்ணிட்டு விஷயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நேசர் என்ன செய்தார், சரி இனிமே இப்போ இங்கே தட்டி கொண்டு நிற்கிறதுக்கு அவசியம் இல்லை, நான் போகலாம்னு சொல்லி அவர் புறப்பட்டு போய்விட்டார். அவர் போய்விட்டார். அப்புறமா நேசருக்கு கதவை அப்புறமா திறந்தாலும் நேசருக்கு கதவை திறந்தால் அங்கே நேசர் இல்லை, அவர் போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அப்புறமா அவரை தேடினார், அப்புறமா தேடினால் அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவும் கொடுக்கவில்லை. ஐயா ஐயா என்று சத்தமாக கூப்பிட்டு பார்த்தா எங்கேயும் காணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதுதான் நம்முடைய பிரச்சனை. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேட முடியாமல், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நமக்கு கூப்பிடாமல் நம்ம அசட்டை பண்ணிவிட்டு அப்புறமா தேடுறது மாதிரி தேடுறது, நான் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ தேடினேன், அங்கே தேடினேன், இங்கே தேடினேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவள் தேடுகிற தேடலை பார்த்தேன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதற்கு பிறகு அவள் நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் கூட என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேலிருந்த போர்வையை எடுத்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு அவள் போய்விட்டாள். ஆகவே கர்த்தரை தேடுகிறது என்கிற விஷயத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தெளிவு தீர்மானம் இருக்கிறது அவசியம். கர்த்தர் வந்து அப்படி சமயமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடணும். உபாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற அப்போ மோசையின் மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, உபாகம் 4 அதிகாரத்தில் உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல ஜாதியது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது. நாம் சேர்ந்து சொல்லுவோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமேன். அவரை தொழுது கொள்ளும் போது அவர் சமீபமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அப்படி நம்மை நிரப்புகிறது. ஆகவே நம்ம தேவனை தொழுது கொள்கிற போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். இந்த இடத்துல நாம் ஆராதனை என்று வருகிறோம். ஜபத்துக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் போய் சில இடத்துல நம்ம ஜபத்துக்காக போகிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவருடைய முகத்தை முதல் தரிசிக்கும்படியான அளவுக்கு நம்முடைய இருதயமானது முதல்ல அங்கே செட்டில் ஆகணும். ஆண்டவர் அப்படி தான் ஜபிக்கும்படியான காரியத்தை சீசர்களுக்கு அப்படி தான் கட்டி கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் கூட்டி கொண்டு போனார். ஏப்பா, என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம் இருக்குது, வாங்க ஒரு ஜபம் பண்ணுவோம் என்று சொல்லி பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு அவர் தோட்டத்துக்காக ஜபத்துக்காக போகிறார். அப்படி ஜபம் பண்ண போனால் அங்கே அவருக்கு இருக்கிற வியாபுலத்து நிமித்தம் அந்த 3 பேரோட சேர்ந்து ஜபிச்சா அவங்க அந்த என்னுடைய இருதயத்தினுடைய உண்மையான பாரத்தை வெளிப்படுத்த முடியாமல் போகும். ஆகவே சரிப்பா, நீங்கள் வந்து தனியாக இங்கே 3 பேர் இருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர் மறுபடியும் கொஞ்சம் தூரம் தொலைவு போய் ஒரு பாறை இருக்கிற இடத்துல நின்று இருந்து அவர் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி அவர் ஜபிக்க ஆரம்பித்தார். இப்படி ஜபிக்கிற காரியம்தான் தேவனுடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணரும்படி செய்யக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். கர்த்தர் அப்படியெல்லாம் நம்ம அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி அவர் சத்தத்தை கேட்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் நம்ம மேலே நம்ம கரிசனை உள்ளவராக இருந்து நம்மோட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு உணர்த்த வேண்டிய காரியத்தை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே இப்படியெல்லாம் தேவனை நாம் சமீபமாக இருக்கும்போது அசட்டையாக இருந்துவிடக்கூடாது. ஒரு நாள் அப்படி ஒரு ஜபம் பண்ணுவதற்கான ஒரு பாரம் இருதயத்தில் நிரப்பினது. அப்படிப்பட்ட பாரத்தை நிமித்தம் இங்கே 50 தான் இருக்கிறோம். அப்போ அங்கே என்னுடைய மாமனார் வீட்டுக்கு பிரயாணப்பட்டு போயாச்சு. ஆனால் இந்த இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டு இருக்குது. என்ன செய்யறது, என்னென்ன தெரியுதுன்னு தெரியல. ஒரு எங்கேயாவது ஜபத்துக்காக கடந்து போகணும்.
அது முன்னாட்களிலே அந்த குரம்பேட்டை பகுதியில் தான் நான் பேச்சுலராக இருந்த நாட்களில் தான் ஊழியம் செய்ததான இடம். அந்த நாட்களிலே அந்த மலை மேலே பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் மலை மேலே போய் ஜெபிக்கிற பழக்கம் நிறைய. அங்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனதுன்னா நிறைய கூட்டம் கூட்டமாக மரத்தடியில் அங்கங்கே இருப்பாங்க. நான் பெரிய மரமெல்லாம் அங்கே இருக்காது, ஆனால் சின்ன சின்ன மரங்கள் தான் அந்த நிழலில் கூட்டம் கூட்டமாக ஜெபித்து கொண்டிருப்பார்கள் மக்கள். அப்படி பார்த்து ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற பாரத்தோடு அந்த இடத்துக்கு வந்து அப்படியெல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களிலே அது தடை செய்யப்பட்டிருக்கிறதாக அறிய தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு ஒரு பழக்கமாக இருந்ததுனால சரி இப்போ நம்ம வேறு எங்கே போகிறது அங்கே போகலான்னு சொல்லிக்கிட்டு அந்த திரிசூலம் ஸ்டாப்பிங்கில் போய் அங்கேருந்து அப்படியே மலை மேலே ஏறி கொஞ்சம் தூரம் முக்கால் ஒரு பாதி தூரம் போன உடனேயே நல்ல ஒரு அருமையான ஒரு சர்ஃபேஸ் லெவல் இருந்தது. கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 4 மணி போகலாம், 4 மணி 4-5 மணி இருக்கும், 4.5 மணி அல்ல 5 மணி போல் இருக்கும். நல்ல வெயில் இருக்கத்தான் செய்துச்சு, அதனால் கொஞ்சம் வெயில் நேரமாக இருந்ததுனால வெளிச்சமாக இருந்ததுனால ஓப்பன் ஸ்பேஸாக இருந்ததுனால நல்லா கம்ஃபர்டான நல்ல சூழ்நிலையாக இருக்குது, அதனால் ஜபிப்போம் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்தோம். அப்போ ஏதோ ஒரு இருதயத்தில் இருந்த அந்த பாரத்த நிமித்தம் அந்த ஜப நேரத்தில் அப்படியே ஜபிக்கிறதுக்காக ஆரம்பித்தா ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை, ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அதனால ஓப்பன் அவ்வளோ திறந்த வழியாக இருந்துச்சு, வெயிலாக இருந்தது, நல்ல சூழ்நிலையெல்லாம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு மத மழை கொட்டது, அது பெரிய சவாலான ஒரு விஷயமாச்சு. என்ன இது, இது இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையே இல்லையே, ஆனால் இப்போ திடீர்னு இப்படி மழை கொட்டுது, அதை பற்றியெல்லாம் அப்படி யோசிக்கலாம். ஆனால் வந்து இப்படி மழை கொட்டும் போது மலையில் நல்லா நனைய வேண்டியதாக இருந்துச்சு. பைபிள் கொண்டு போனோம், பைபிளும் நனையுது, அது நனையிறது, அப்புறம் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நனையுது. ஆகவே அந்த இடத்துல நனைய மழை மட்டும் இல்லாமல் காற்று வேறு, காற்று நிமித்தமாக குளிர் வேறு, குளிர் மேலே அப்படி நடுங்குது. ஆகவே இனிமேல் கொஞ்ச நேரம் கூட இனி நம்ம ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு கீழே ஓடி வரணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சவாலான சூழ்நிலை. 5 நிமிஷத்துக்குள்ள அவ்வளோதான் ஜெபிக்க முடியும் என்பது போன்ற நிலைமை இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் மலையை விட்டு இந்த காற்று நிமித்தம் குளிர் அதிகமாக இருக்குது, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, ஆகவே நம்ம கீழே இறங்கி உடனே போயிடலாம் என்று சொல்லி கொஞ்சம் தூரம் அப்படி ஒரு 10 அடி தூரத்துக்கு இறங்கி வந்தால் உடனே ஆண்டவர் ஒரு சடனாக நிறுத்தி கேட்குறார் ஒரு கேள்வி. பார்த்தியா, நீ ஓடி போகிறாள் தானே, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறல்ல, நீ ஓடி போகிறாள் தானே அப்படின்னார். இந்த மாதிரி வார்த்தையை கேட்ட உடனே அப்பா, இவ்வளோ பெரிய பாரத்தோடு ஜபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், நமக்கு சூழ்நிலை அனுகூலமாக இருந்தால் ஜபிக்க முடியும் என்று சொல்லியெல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு போனால் அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் யாருங்கிறத ஆண்டவர் அப்போ சொல்கிறார். நான் யார் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் அனுகூலமாக இல்லாமல்னு சொன்னோன்னே குளிருது நடுங்குது, அதனால நீ என்ன செய்வே, ஓடி போவே, அவ்வளோதானே. அப்படி ஆண்டவர் ரொம்ப அற்பமாக சொல்ல ஆரம்பித்தார். அந்த இடத்துல அப்படியே நின்று கண்ணீர் விட்டு, இல்லை ஆண்டவரே, நான் அப்படி ஓடி போகக்கூடாது, அதான் இப்படி குளிருது இப்படி நடுங்குதே என்று சொல்லி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆவியில் அப்படியே நெரைச்சிட்டார். ஆவியில் நெரைச்சிட்டார் பாருங்க, நான் இருக்கிற இடமே தெரியல, ஆவியில் நெரைஞ்சிட்ட பிறகு அப்படியே முழுசும் ஒரு நான் என்ன சரீரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் ஒன்றுமே தெரியல, அதுக்கு மழை எவ்வளோ நேரம் பெய்துச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த குளிர் நிமித்தம் நடுக்கும் அந்த மாதிரி பேசிக்க இடமில்லை. அந்த ஆவியில் நிறைந்து தேவனுடைய பல்லமையினால் நிரப்பப்பட்ட பிறகு
கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு 6 மணி இருட்டாகிற நேரம், 6 மணி 6:30 மணிக்கு இருட்டாகிற வரையில் அந்த இடத்துல இருந்து முழுசாக அந்த ஜப நேரம் முழுவதும் அங்கே இருந்துட்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்படியெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போனால் நமக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கிற நேரத்தில் நாம் ஜபிக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஜபத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, ரோமர் 8:26 சொல்லுகிறார், நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ஜெபம் என்கிற விஷயத்தில் கூட நமக்கு ஒரு உதவி கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் அதெல்லாம் அறிஞ்சுதான் அவர் சொன்னார். 1:8 நாம் அப்படி வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது ஈசல் ரிசீவ் பவர், நீங்கள் வல்லமை அடைவீர்கள் என்று சொல்கிறார். நம்ம தமிழ் வார்த்தையில் வல்ல பலன் அடைந்து என்று போட்டிருக்குது, அது சரியான வார்த்தை தான். ஆனால் ஒரிஜினல் வேர்டை பார்க்கும்போது டியூனாமிஸ் டியூனாமிஸ் என்று சொன்னால் டைனமைட், டைனமைட் என்று சொன்னால் வெடி மருந்து. டைனமைட்டுங்கிறது வெடிக்கிறது மருந்து, அதாவது பாறைகள் பேர்த்தெடுக்கிறதுக்காக அந்த ஓட்டை போட்டு அதில் மருந்துகளை நிறைச்சி வேட்டு வச்சாங்கன்னா அந்த பாறைங்களை உடச்சி வருதே அந்த டைனமைட், அந்த டைனமைட் என்கிற அந்த வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாராம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே நமக்காக பெருமுச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அந்த பலனை அடைவீர்கள். அல்லேலூயா, கர்த்தர் அப்படியெல்லாம் புது பலனை நமக்கு தந்து தான் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். கர்த்தருடைய சமூகத்தை நாடு ஊக்கமாக உற்சாகமாக நாம் போகும்போது இந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நெருக்கம் என்று சொன்னால் ப்ரெஷர் என்ற அர்த்தத்தில் சொல்லலை, க்ளோஸ், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை அவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை தான் சொல்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? நம்முடைய தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அவர் அவ்வளவு சமீபமாக இருக்கிற போதெல்லாம் அசட்டை பண்ணிட்டா அப்புறமா கதவை திறந்துட்டு சோளமித்தியால் அப்படியே தேடினாலாம், நைட்டில் போய் அந்த ட்ரெஸ் நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவள் சுற்றி சுற்றி வர்றான், என்ன இந்த நைட் டைமில் இந்த மாதிரி எல்லாம் சுற்றிட்டுருக்குற என்று சொல்லி காவல்காரங்களெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க, எல்லோரும் சிலர் பிடிச்சி அடிக்க, இத்தனையெல்லாம் அடியெல்லாம் வாங்கிட்டு என் நேசரர் பார்க்க கதவு தட்டின போது நான் திறக்கலை. அவர் நான் அவர் வரணும்னு சொல்லித்தான் அதுக்காகத்தான் எல்லாமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அவர் இப்போ தட்டிட்டுருக்கிறாரு திறக்கலை. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களை இழந்து போகிறோம். அதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அந்த சங்கீதத்தை அந்த ஏசாயா 55 நான் வாசித்தது ஆன காரியம், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவு அல்ல என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் நாட் ஏஸ் யூ ஆர் திங்கிங் ஆர் இட்ஸ் நாட் யுவர் வைஸ் ஆர் நாட் மை வைஸ், உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல. இந்த காரியத்தை மட்டும் நம்ம ஆண்டவரிடத்துல போனால் தெளிவாக உணர்ந்திருக்கணும். நான் நீ நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கணும், நான் உன்னுடைய பாதையில் தான் நான் வரணும் என்றெல்லாம் நீ அப்படி யோசிக்கிறாயா? நோ 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 நோ, மை வேஸ் ஆர் டிஃப்ரெண்ட், என்னுடைய வழி மேலானது, என்னுடைய வழி உயர்ந்தது. வானத்துக்கு பூமியும் எவ்வளவு உயரமாக இருக்குதோ
அதை விட மேலான உயரமாக என்னுடைய நினைவு இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எவ்வளவு உயரமா இருக்குதான் என் நினைவுகள்? பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த காரியத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு உடனடியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகுது. அது உண்மையிலே ரொம்ப பரிதாபம் தான். சிலருடைய வாழ்க்கையில் அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக ஒப்பு கொடுத்தது நிமித்தம், ஆமாம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம சில சமயத்துக்கு நம்ம அது கர்த்தருடைய வழி மேலான வழி, அவர் தான் சிறப்பான தீர்மானங்களை உடையவராக இருக்கிறார், அவருடைய நினைவை தான் முக்கியமாக சரியானது என்பதெல்லாம் நாம் ஒத்துக்கொள்ள முடியாமல் போராடி போராடி பார்க்குறோம். சிலரெல்லாம் அந்த மாதிரி தான் ஜபம் பண்ணுகிறது என்று சொல்கிறது. அவருடைய நோக்கத்துக்கு மாறாக, அதாவது அவருடைய வழியை காட்டிலும் அவருடைய நினைவை பார்க்கலும் நம்முடைய சொந்த முயற்சிகளாலே என்னுடைய வழியில் வாங்க ஐயா, என்னுடைய நோக்கத்தின்படி வாங்க இந்த காரியத்தில் என்று சொல்லி நாம் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நம்ம போய் ஓடி ஓடி உழைத்து பிரயாசப்பட்டு கடைசியில் சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே நான் இத்தனையெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே என்று பின்னாடி வருத்தப்படுகிற ஒரு காரியமாகத்தான் அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அப்படி நம்முடைய காரியங்களை அவர் செய்கிற விஷயத்தில் 3:20 எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனியுங்கள். 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும். எஸ் ஆமென் ஹல்லேலூயா. மோர் தென் வாட் வி ஆஸ்க் அண்ட் இமேஜின். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கலாம், நாம் நினைக்கிறதை பார்க்கலாம். மோர் தென் வாட் வி ஆஸ்க் அண்ட் இமேஜின். நாம் கேட்கிறதை காட்டிலும் நாம் நினைக்கிறதை பார்க்கலாம், நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கலாம், மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையுடைய தேவன் என்பதாகத்தான் நம்ம நம்முடைய ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சில அனுபவங்களின் மூலமாகத்தான் இந்த வசனங்களை கருத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நமக்கு சில உடனே எல்லாமே புரிந்து விடுகிறது இல்லை. சில நெருக்கங்கள் வருது, சில சவாலான சூழ்நிலைகள் வருகிறது. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தவிக்கிற நிர்பந்தமான நிலைமைக்கு வருகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கலாம், நினைக்கிறதை பார்க்கலாம். ஆமேன் அல்லேலூயா. நாம் நினைக்கிறதை பார்க்கலாம், வேண்டிக் கொள்கிறதை பார்க்கலாம். மோர் தென் வாட் வி ஆஸ்க் அண்ட் இமேஜின். எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரி செய்யுங்க ஆண்டவரே என்றெல்லாம் நாம் சொல்லி 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 நிறைய பட்டியல் போட்டு மளிகைக்கடை வைக்க சாமான ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய பட்டியல் போட்டு வரிசையாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருந்தா கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இருப்பா. இந்த இங்கே நான் என்ன சொல்லுகிறேன்னா, இது அத்தனையும் மொத்தமாக உள்ளடக்கமாக, மொத்தமும் உள்ளடக்கம் எத்தி சொல்லுகிற லிஸ்ட் இருக்குதே, அத்தனையும் மொத்தமே உள்ளடக்கமாக இதோ உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். மோர் தேன் வாட் யூ ஆஸ்க், மோர் தேன் வாட் யூ திங்க், மோர் தேன் வாட் யூ இமேஜின். ஆமே நான் நீ என்னை கற்பனை செய்து நீ எவ்வளோலாம் எதிர்பார்க்குறியோ அதை காட்டிலும் மேலான ஒரு காரியமாக நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி அந்த மாதிரி திட்டத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு மேலான காரியம், நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய ஆத்மாவை குறித்த கரிசனையோடு கூட, முதலாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய ஆண்டவருடைய
அப்படிப்பட்ட பலியாக அவர் ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாகத்தான் நமக்கு இத்தனை பெரிய பாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாமே நம்ம சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் கத்ரா இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அறையப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி மறித்தது நிமித்தம். இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தா நம்முடைய உள்ளங்கள் மகிழ்ந்திருக்கிறது. அவரை பாடுகிறோம், அவரை போற்றுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம செய்ய 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 நம்முடைய இருதயத்தில் அவர் கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடிகிறது. அவர் பேசுகிறதையும் நம்ம கேட்க முடிகிறது. நம்முடைய செவிகள் மாம்ச செவிகள் அல்ல, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டதாக நம்முடைய அவர் கேட்க பேசுகிறதை நம்ம கேட்க முடிகிறது. இப்படியெல்லாம் நம்மை வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழி மேலாயிருக்கிறது, உன்னுடைய நினைவை பார்க்கலும் என்னுடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. ஸோ நீ வந்து அந்த லிமிட்டில் இருக்கிற, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவர் வல்லமையும் அதிகாரமுடையவராக இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த மூன்றாம் மாதத்திலே தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிற ஆண்டவர் நம் வாழ்க்கையிலையும் அவருடைய நினைவின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் அவர் நம்மை பற்றிய உயர்ந்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின்படியும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி மாத்திரம் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். சர்வ வல்லவரே கணம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது என்று ஏதும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்லபராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஆகாத ஆமென், அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, சர்வ வல்லவரே கணம் மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதும் இல்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதும் இல்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. Our Lord God, though has made the heavens and the earth by the hostess power. Our Lord God, though has made the heavens and the earth by the outstretched hand. Nothing is too difficult for thee, nothing is too difficult for thee. Hallelujah, nothing is too difficult for thee, nothing is too difficult for thee. Oh great and mighty God, none will ever in thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்
நம்மை அழைக்கும் போது என் பின்னே வா என்று அழைத்தார். ஆனா இப்போ நம்ம போகிற பாதையில நாம முன்னாடி போக அவர் பின்னாடியே எங்க பின்னாடி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படித்தான் கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறோம். உங்களுக்கு உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளு. இன்றைக்கு அவர் நம்மை நடத்தும்படி மாத்திரம் அவருடைய கரத்தை பற்றி பிடிப்போம். அவர் முன்னே போகட்டும், அவர் பின்னே தொடர்ந்து நாம் கடந்து போவோம். அவர் தான் நமக்கு பாதை காட்டுகிறவர். The great and mighty God. அவர் பெரியவராக பெரிய காரியங்களை செய்கிறவராக உயர்ந்தது, அவருடைய வழிகள் உயர்ந்தது, அவர் நம்மை பற்றி நினைத்திருக்கிற நினைவு எல்லாம் மேலானது என்பது நிமித்தமாக அப்பா நீங்க முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வருகிறேன் என்று சொல்லும்படி தான், அவரை பின்பற்றி போகும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே இந்த மார்ச் பண்ணி நாம் கடந்து போகும்போது அவர் முன்னே செல்ல நாம் பின்னே செல்வோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். ஆண்டவரே, உம்மை பின் செல்லும்படி நீங்கள் எங்களை அழைத்த அழைப்பு நிமித்தம் நாங்கள் இதுவரையிலும் நாங்கள் உம் பின்னே வந்திருக்கிறோம் அப்பா. மிகு ஸ்தோத்திரம். அந்த சூலமித்தியால் ஆரம்பத்தில் சொன்னபோது என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் உம் பின்னே ஓடி வருவோம் என்று சொன்னால், அப்படித்தான் நீங்கள் இழுத்து கொண்டால் நாங்கள் உங்கள் பின்னாடி ஓடி வருவோம். ஆனால் நீங்கள் கதவை தட்டும்போது திறக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு எங்கள் இருதயத்திலே வேறு விதமான குதூகலங்களும் கொண்டாட்டங்களிலும் மனதிலே சலனங்களும் வைத்து நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாதப்பா. நீங்கள் கூட இருக்கிறது எப்போதும் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியாக உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இது மட்டிலும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, அவர்கள் உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுற போதெல்லாம் நீங்கள் கூட இருக்கிறதை அவள் உணரும்படி செய்யும். அவர்கள் பேச்சிலே, அவள் செயலிலே, அவள் நடவடிக்கைகளிலே, போக்குவிலே, வரத்திலே, எந்தெந்த காரியமானாலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கூட இருந்து சரீரளவிலும் சரி ஆத்மாவிலும் சரி ஒரு நல்ல நம்பிக்கையை, ஒரு புது பலத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். அப்பா, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே தேவனை நாங்கள் இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த பாக்கியமான நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த மாதத்தில் மட்டுமல்ல எங்களுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்ட நாளில் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கூட இருந்து நடத்தும்படியாக ஒப்புவிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பத்தார் மேலும் உங்கள் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பிரயாசப்பட்டு கர்த்தரை தேடும்படியான மாஞ்சையோடு தூரமான இடங்களில் இருக்கிற மக்களும் கூட, அப்படி சமீபமாக இருக்கிற சூழ்நிலையிலும் கூட தேவனை தேடுகிற உணர்வோடு உம்முடைய பாதத்தில் ஓடி வந்து இப்படி நாங்கள் கூடி வந்து உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் உற்சாகமான ஆவியை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து இம்மட்டிலும் நடத்துகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரை நீங்கள் கூட இருக்கிறதை அவர்கள் இந்த நேரத்தில் உம்முடைய தொடுதலை உணரும்படி செய்யும். உம்முடைய மகிமை அவர்களை இப்பொழுது சந்திக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் என்ன வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவர்கள் ஜெப நேரத்தில் இருந்தாலும், அல்லது இந்த நேரத்தில் இல்லாமல் வேறு நேரத்தில் அவர்கள் ஜெபத்தில் பங்கெடுக்கிற மக்களாக இருந்தாலும், கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் அவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் கையிட்டு செய்கிற வேலையிலே உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவள் வருமானங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக இருக்கட்டும். உலக பிரகாரமான நன்மை நீங்கள் வாக்கு பண்ணினதெல்லாம் சரி, ஆனால் அதற்கு மேலாக ஆத்துமாக்கள் மற்ற மக்கள் மேலே கரிசனையோடு அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எதுவும் வீணாய் போகாதபடி, மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக
ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையினால் நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி வல்லமையாக பயன்படுத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா அம்மா ஸ்தோத்திரம். நல்ல சரீர சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலேயும் உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும். உம்முடைய காயம்பட்ட கரங்கள் அவர்களை நீ தொடுவீராக. அவர்களுக்கு சரீர அளவிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் இவ்வளவு சமீபமாக இருக்கிறதை அவர்கள் உணரும்படி ஆண்டவரே நீங்கள் அவர்களோடு நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியேப்பட்ட அற்புதத்தை நீங்கள் செய்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக இந்த நாட்களை பரீட்சைக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பரீட்சைக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். சிறு குழந்தைகள், தங்கள் வாலிப பிராயத்தில் இருக்கிற மக்கள், அவருடைய படிப்பின் காரியத்திலே முழு கான்சென்ட்ரேஷனோடு கூட, ஒரு மனதோடு கூட தங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காணும்படி அவர் படிப்பிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிக்கிற மக்களுக்கும் தெய்வ சித்தத்தின்படியே வேலை காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. திருமணத்துக்காக ஆண்டவர் முயற்சி செய்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெய்வ சித்தத்தின்படியே சரியான தீர்மானங்களை செய்வது அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பாதத்தில் அவர்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தங்கள் இருதயத்தில் பாரத்தோடு, கண்ணீரோடு, தங்கள் வாழ்க்கையினுடைய பல சவாலான சூழ்நிலை தேவைகளோடு இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாம், இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம், நடத்துகிறோம். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க என்றெல்லாம் இப்படியெல்லாம் வந்து கேட்டு வாங்கி பிள்ளைகளை போஷிக்கணும் என்ற முயற்சியோடு பல ஊழியங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்தாசை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் என்கிற நாட்டின் நிலைமை இப்போ நாங்கள் அறிய வரும்போது எவ்வளவு பெரிய பாரம், எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் மரித்து போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியெல்லாம் ரொம்ப பரிதாபமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. எந்த விதத்திலேயும் அநியாயமான மரணங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுக்காதபடி, அப்படிப்பட்ட யுத்தங்களின் நிமித்தமாகவோ வேறு எந்த காரணத்தினாலோ எந்த பாதிப்பும் இல்லாதபடி நீங்கள் எங்கள் தேசத்தையும் எங்கள் இந்த உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட மக்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. மிக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. மகிமை 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 தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. அப்பா உமக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் உங்கள் பிரசன்னத்தினால் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் நீர் கூட இருந்து அவர் கரங்களை உறுதிப்படுத்தி அவர் முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மென்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.